Example 4.13. If tan alpha is equal to 1 by 3 and tan beta is equal to 1 by 7, then prove that 2 alpha plus beta is equal to pi by 4 nu kuduthukuraanga. So question alla observe panni pathina tan alpha oda value tan beta oda value mattum kuduthukuraanga, but nam enna proof pannom 2 alpha plus beta is equal to pi by 4 nam eda proof pannom. Ida proof pandra question enna seiyana, first idil irundhu 2 alpha plus beta mattum eduthunga, 2 alpha plus beta mattum eduthunga. Given question la tan oda value kuduthuranga, tan alpha value tan beta value kuduthuranga. So in the value use panni da nam eda proof panniyanum. Appo enna seiyrena indella oru tan ala multiply pannikiren. Ipo da multiply panna enna aichina idu tan a plus b indra format ku vandhaachi. Tan a plus b formula namakku theriyum, tan a plus tan b divided by 1 minus tan a tan b ingirad. So observe panni pathina a indrathu namakku 2 alpha irukudhu, b indrathu beta va irukudhu. So indha formula vesa appadi replace pannirringa. So is equal to indella tan a, indella a indrathu 2 alpha, so appo tan 2 alpha formula vesa plus entry pannitan, tan b indrathu, so indella tan b indrathu namakku beta va, so indella tan beta nu entry pannunga, divided by 1 minus tan a into tan b, so 1 minus tan indrathula a indrathu a varudhu, indrella a indrathu 2 alpha, that is tan 2 alpha nu varudhu, and tan b, so inga b irukkanal b varudhu, namakku b enna va irukudhu beta va irukku, appo tan beta. இப்போ இந்த இடத்துக்கு given question இருக்கிற வேல்யூ எல்லாம் உள்ள என்ட்ரி பண்ண முடியுமான்னு பாருங்க. ஸோ என்ட்ரி பண்ண முடியும்னா கண்டிப்பாக என்ட்ரி பண்ண முடியாது, ஏன்னா இங்கே tan 2 ஆல்ஃபாவோட வேல்யூ எனக்கு தேவைப்படுது, ஆனால் கிவன் கொஷினில் ஒன்லி tan ஆல்ஃபாவோட வேல்யூ மட்டும் தான் கொடுத்துக்கிறாங்க. ஸோ 2 ஆல்ஃபா வேறு, வெறும் ஆல்ஃபான்றது வேறு, அப்போ இந்த வேல்யூ கிவன் கொஷினில் கொடுக்கல, அண்டு tan பீட்டா வேல்யூ மட்டும் கொடுத்துக்கிறாங்க. அப்போ ரெண்டு வேல்யூ தெரிஞ்சிருந்தா தான் எக்ஸாக்டாக நம்ம இதை ப்ரூவ் பண்ண முடியும். அப்போ tan 2 ஆல்ஃபாவோட வேல்யூ வேணும்னா எதுக்கு ஃபார்முலா இருக்குது, இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறப்போ நம்ம இந்த சமம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அனதர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா தெரியல, டேன் டூ ஆல்ஃபா இதை மெமரைஸ் பண்ணும். ஸோ தட் இஸ் அ டேன் டூ ஏன்னு வாங்க, ஏக்கு பேரில் இங்கே ஆல்ஃபான்னு என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஸோ டேன் டூ ஆல்ஃபா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2 டேன் ஆல்ஃபா டிவைடட் பை 1 மைனஸ் டேன் ஸ்கொயர் ஆல்ஃபா, ஓகேங்களா. டேன் டூ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2 tan alpha divided by 1 minus tan square alpha. ஏன் இதை யூஸ் பண்ணுறோம், இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுறப்போ நமக்கு tan பீட்டா வேல்யூ மட்டும் தான் நமக்கு தெரியும், ஆனால் tan 2 ஆல்ஃபாவோட வேல்யூ நமக்கு தெரியாது. அந்த tan 2 ஆல்ஃபா வேல்யூ கண்டுபிடிக்கும் தான் தனியாக செப்பரேட்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இதில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம், இந்த 2 அப்படியே வச்சுங்க. இதில் பாருங்கள் tan ஆல்ஃபாவோட வேல்யூ கொடுத்தா சின்னது 1/3, ஸோ 2 இன்ட்டு இங்கே 1/3 என்ட்ரி பண்ணுங்கள், டிவைட் பை 1 மைனஸ் tan ஆல்ஃபா, ஸோ tan ஆல்ஃபா வேல்யூனது 1/3, ஸோ இதில் 1/3 இதுக்கு மேலே ஹோல் பவர் ஸ்கொயர். இதை சிம்பிளிஃபை பண்ணுறப்போ வர ஆன்சர் தான் டேன் 2 ஆல்ஃபாவோட வேல்யூ. இப்போ என்ன செய்யணும்னா இது ரெண்டுத்தையும் மட்டலை பண்ணிடலாம். ஸோ 2 இன்ட்டு 1/3 என்ன கிடைக்கும் தெரியல, 2/3 வருமா, ஸோ 1 2 2 3, ஸோ 2/3 வந்தாச்சு, டிவைட் பை 1 மைனஸ் 1/3 த ஹோல் பவர் ஸ்கொயர், 1 ஸ்கொயர் பண்ணுற 1 வரும், 3 ஸ்கொயர் பண்ணுறப்போ 9 வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இதை 2/3 அப்படியே வச்சுங்க, கீழே இதுமாரிலாம் 1 அர்த்தம், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம், 1 × 9 9, 1 × 1 1 9, மைனஸ் 1 என்ன கிடைக்கும் 18 வரும், 8 1 × 9 9, ஸோ 2/3 டிவைட் பை 8/9 கிடைச்சிக்குது. இந்த 2/3 அப்படியே வச்சுங்க, இந்த டிவைட் டம் நம்ம என்ன பண்ணலாம், இருக்கட்டம் ரெசிபுக்கள் மாற்றும்போது என்ன ஆகிடும், மல்டிபிளிகேஷனாக மாறும். அப்போ என்ன பண்ணலாம், இதை 9/18 என்ட்ரி பண்ணலாம். இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள், என்ன கிடைக்கும் பாருங்கள், 1 3 3 3 9, இதுலேருந்து இது 1 2 ஸார், இது 4 2 ஸார் 8, அப்போ ரிமைண்ட் என்னங்கனா ஒரு 3/4 கிடச்சிது. இந்த 3/4 யாரோட ஆன்சரு, டேன் 2 ஆல்ஃபாவோட ஆன்சர், இதுலேருந்து டேன் 2 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 3/4 கிடச்சிக்குது. இந்த ஆன்சர் எடுத்தும் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மெயின் ஃபார்மில் என்ட்ரி பண்ணுறோம், ஏன்னா இந்த இடத்துல நம்மளால் ஏன் என்ட்ரி பண்ண முடியலனா டேன் 2 ஆல்ஃபாவோட வேல்யூ நமக்கு தெரியல. இப்போ இது பார்த்தீங்கன்னா டேன் 2 ஆல்ஃபாவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதில் என்ட்ரி பண்ணுறப்போ நமக்கு ப்ரூஃப் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ என்ன பண்ணலாம், இதில் கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஸோ இதுலேருந்து tan 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு என்ட்ரி பண்ணுங்கள், இஸ் ஈக்குவல் டு டேன் 2 ஆல்ஃபா, ஸோ டேன் 2 ஆல்ஃபா வேல்யூ என்னது 3/4, ஸோ இதில் 3/4 என்ட்ரி பண்ணுங்கள், ப்ளஸ் டேன் பீட்டா, ஸோ டேன் பீட்டான்றது கிவன் கொஷின் வைஸாக 1/7, ஸோ இதில் 1/7 என்ட்ரி பண்ணிக்கலாம், டிவைட் பை அண்ட் ஃபார்முலா வைஸாக 1 மைனஸ் டேன் 2 ஆல்ஃபா டேன் பீட்டா, ஸோ 1 மைனஸ் டேன் 2 ஆல்ஃபா, ஸோ வேல்யூ 3/4, ஸோ ப்ராடக்ட் தானே டேன் 2 ஆல்ஃபா இன்ட்டு டேன் பீட்டா. அப்போ டேன் பீட்டா வேல்யூ பார்த்தீங்கன்னா கிவன் கொஷின் வைஸாக 1/7. ஸோ இது ஓவரால் சிம்பிளிஃபை பண்ணுறப்போ நமக்கு இந்த சம்மோட ஆன்சர் கம்ப்ளீட் ஆகிடும்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணிடலாம். ஸோ 3 7 சார் என்ன கிடைக்கும், 21 வரும். அண்ட் 1 4 சார் ப்ளஸ் 4 டிவைடட் பை 7 4 சார் 28 வந்துடும். டிவைடட் பை இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டிவிஷன் இதுமேலாம் ஒன்றுன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா இது அப்படியே மல்டிப்ளை பண்ணிடுங்க, 7 4 சார் 28, 1 × 28 என்ன கிடைக்கும், 28 வந்துடும். மைனஸ் இங்கே கீழே இதுமாதிரி ஒன்றுன்னு சொல்லிக்கிறேன், 1 3 சார் 3, 1 × 3 3 வரும். ஸோ 28 மைனஸ் 3 டிவைடட் பை 7 4 சார் 28. ஓகேங்களா, ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிகேஷனாக பண்ணிக்கிறேன். இப்போ இதுலேருந்து 21 ப்ளஸ் 4 என்ன ஆகிடும், 25 வரும். ஸோ 25 டிவைடட் பை 28, இதுவும் பார்த்தீங்கன்னா 28 3 பண்ணி 25 வரும். ஸோ 25 டிவைடட் பை 28 வரும். இப்போ இதுலேருந்து 25 டிவைட் பை 28 அப்படியே வச்சுங்க, இந்த டிவைட் டம் ரெசிபிக்கலாக மாற்றும்போது மல்டிபிகேஷனாக மாறும். அப்போ ரெசிபிக்கல் சேஞ்ச் ஆகும், அப்போ என்ன கிடைக்கும், 28 டிவைட் பை 25 போடலாமா. இப்போது என்ன ஆகிடும், 25 கேன்சல், 28 கேன்சல். இது எதோட கண்டினியூஷன், டேன் 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 வந்து, ஏன்னா எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணோம், டேன் ஆஃப் 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 5/4 ப்ரூஃப் பண்ணோம். நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம என்ன பண்ணோம்னா 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவில் என்ன பண்ணணும், டேன் மட்டிலே பண்ணணுமா. இங்கே பாருங்கள், இப்போ இந்த டேன் ரிமூவ் ஆகிடும் பாருங்கள், இது ரிமூவ் ஆகிடுச்சுனா நமக்கு ப்ரூஃப் வந்துடும், இந்த 5/4 வரணும். இப்போ இங்கே என்ன இருக்குது, டேன் நாம் தான் என்ட்ரி பண்ணோம். இப்போ டேன் டேபிளில் 1 எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஸோ டேன் டேபிளில் தான் 1 எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஏன் டேன்லாம் மட்டும் பார்க்கணுன்னா அப்போ தான் ரிமூவ் ஆகும். ஸோ அப்போ தேர்ஃபோர் டேன் டேபிளில் 1 எங்கே இருக்கும் பா, ஸோ டேன் டேபிள் இதில் 1 இங்கே இருக்குது. ஸோ டேனில் 1 எங்கே வரும்னா 45, அந்த 45 தான் என்ன பண்ணலாம், 5/4 போடலாம். ஸோ இதுலேருந்து டேன் 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு இந்த 1 எப்படி போடலாம்னா டேன் 5/4 போடலாம். 5/4 தான் என்னது, இந்த 45, தட் இஸ் அ டேன் 45 இஸ் 1. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்கள், டேன் 10 ரிமூவ் ஆகிடும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா தேர்ஃபோர் 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு த ஆன்சர் இஸ் என்ன வரும், 5/4 வந்துடுவோம். இது ரெண்டுமே கம்பேர் பண்ணுறப்ப ரிமூவ் ஆகிடும், டேன் 10 ரிமூவ் ஆகிடும், ரிமைனிங் இருக்குது 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 5/4. ஸோ இதுதான் கிவன் கொஷின், இது ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க, இதை ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ இதுலேருந்து ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு சொல்லி செம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டியதுதான்.